ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சில சத்தியங்களை உள்வாங்கினீங்கனாலே போதுமானது, வாழ்க்கையே ஆனந்தமயமாயிடும். இந்த ஒரு சில சத்தியங்களை உள்வாங்க, அப்படியே சாமி கூடயே டிராவல் பண்ணுங்க. ஏன்னா சொல்லப்படுகிற சத்தியங்கள் அத்தனையும் உங்களுக்குள்ள போகணும். இந்த நாலு நாளை நீங்க நேற்று மூணு நாளையுமே முழுசா மிஸ் பண்ணியிருந்தா கூட தப்பு இல்லை, கவலைப்படாதீங்க. இந்த இனிஷியேஷனை மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா போதும், வேறதும் வேண்டாம். இதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா போதும், இதை மட்டும் உள் வாங்கிட்டு போயிடுங்க போதும், வேறதும் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய பிரெயினுக்குள்ள இந்த நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அவேக்கன் பண்ற சத்தியங்களை உள்ள திணிக்கிறேன், திணிக்கல அப்படியே ரெக்கார்ட் பண்றேன். இந்த மூணு நாள் மூலமா உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இன்டென்ஸான எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த சத்தியங்கள் அப்படியே உங்களுடைய உள் ஆழமான மனசுக்குள்ள ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப தேவைப்படும் போது தானா மேல வந்து உங்க வாழ்க்கையை வழி நடத்தும். முதல் சத்தியம், ஆழமாக ஆழ்ந்து உள்வாங்குங்கள், ஆழ்ந்து கேளுங்கள். மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உங்க மனச எப்படி ஓடுதுன்னு ஒரு சின்ன போட்டோகிராஃப் பண்ணா எப்படி இருக்கும் இப்ப பண்ணி பார்க்கலாம். உங்க மன எல்லாருடைய மைண்டையும் போட்டோகிராஃப் பண்ணி பார்க்கலாம். எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஷேப்பில் இருக்காது, எண்ண ஓட்டம் ஸ்கொயரா ரவுண்டா இருக்காது, என்னென்னவோ என்னென்ன ஷேப்பில் வேணா இருக்கும். ஒரு நாலஞ்சு பேய் ஒன்னா சேர்ந்து பிறந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு எண்ணமும் அப்படியே இது பாட்டு போயிட்டு இருக்கும். சின்னதும் பெருசுமா வேற வேற விதத்தில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் மைண்ட் இயங்குது. பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன, ஒரு சுகமான ஒரு எண்ணமா இருக்கும், சுகத்தை அளிக்கின்ற. திடீர்னு என்ன பண்ணும், கன்ஃபியூசிங்கான ஒரு குழப்பமான எண்ணம் இருக்கும். அடுத்து என்ன, அப்படியே ஒரு துக்கமான எண்ணமா இருக்கும். திடீர்னு ஒரு துக்கமான எண்ணம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஏதாவது ஒரு என்ன, ஒரு சுகமான எண்ணம் வரும். அதுக்கடுத்து திரும்ப ஏதாவது ஒரு துக்கமான எண்ணம் வரும், இல்லை திரும்ப திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோ அல்லது குழப்பமான எண்ணமோ வரும். ஒரு குவாடினேட்டடாக கனெக்டடாக உங்கள் எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு எதோ வந்துட்டு இருக்கோம், எதோ வந்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்போ கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை இல்லை நாளைக்கு வீட்டுக்கு போய் மாம்பழம் சாப்பிடணும், இல்லை 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 இனிஷியேஷன் ஒழுங்காக அட்டன் பண்ணலாம்ப்பா, சாமி தான் முதலே சொன்னார் மற்றதெல்லாம் விட்டாலும் பிறகு இதை வாங்கலான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு இடுப்பு வலிக்கிற மாதிரியே இருக்கு, மதுரைக்கு போய் ரெண்டு மூணு வேலையை முடிச்சுட்டு வரணும், அமெரிக்கா போய் பையனை பார்க்கணும், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் என்ன ஆகும், அப்படியே டல்லாக இருக்கும், எதுவும் ஓடாமல். திரும்ப என்ன ஆகும், இனிஷியேஷன் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே, எத்தனை மணிக்கு விடுவார், அதில் டிஃபன் நல்லா இருந்தது. எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குவாடினேட்டடாக லாஜிக்கா இருக்காது. நல்லா ஆழமா புரிஞ்சு உங்களுக்குள்ள ஓடுறத அப்படியே பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்படியே கிளீனா பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓடுறது எதுவுமே லாஜிக்கா இருக்காது, குவாடினேட்டடா இருக்காது. திடீர்னு என்ன, ஏதாவது ஒரு பழைய துக்கம் ஞாபகம் வரும் காரணமே இல்லாம. திடீர்னு என்ன, ஏதாவது ஒரு பழைய சுகம் ஞாபகம் வரும். திடீர்னு கான்ஃபிடென்ஸோட இருப்பீங்க, ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு தாட் வரும். திடீர்னு என்ன, எதுவுமே நடக்காதுன்ற ஒரு துக்ககரமான தாட் அப்படியே மாறி 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 போயிட்டே இருக்கும். கோத்து பார்க்குற அந்த லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் லைஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், துக்கச்சங்கிலி. லைஃபே இப்படி தாண்டா, லைஃபே துக்கம் தாண்டா. ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. லைஃபே துக்கம்தான் நினச்சி துக்கச்சங்கிலியை உருவாக்கினா அதை உடைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் லைஃபே சுகம்தான் நினச்சி சுகச்சங்கிலி உருவாக்கினா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க, துக்கச்சங்கிலியை உடைக்கவும் முடியாது. ஏன்னா துக்கச்சங்கிலியை உடைக்க நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாமே என்ன தான் பண்ணோம், துக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் செய்கிற எல்லா முயற்சியும் இன்னொரு துக்கமாக மாறிடுது. இந்த கவலைப்படாதீங்கன்ற புக்குங்கெலாம் நிறைய இருக்கும் பார்த்துருங்களா, டோன்ட் வரி பி ஹாப்பி, அது நம்ம புக்கு தான். ஆனால் அது உள்ளே இருக்க கான்செப்ட் இந்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். நிறைய அவுட் டு ஸ்டாப் ஒரி ஸ்டார்ட் லிவிங் அந்த மாதிரிலாம் புக்ஸ் இருக்கு தெரியுமா,
இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு முன்னாடி பத்து கவலை இருக்கும், படித்தவொடனே கவலைப்படக்கூடாதே அப்படிங்கிற இன்னொரு கவலையும் வந்துடும். கவலைப்படக்கூடாது இன்னொரு கவலையும் சேர்த்து வந்துடும். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, துக்கங்கிற சங்கிலியால் உங்கள் லைஃபை பார்த்தீங்கன்னா அதை உடைக்க முயற்சி பண்ணாலும் முடியாது. சுகங்கிற சங்கிலியாக உங்கள் லைஃபை பார்த்தீங்கன்னா அதை நீட்டணும்னு முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, முடியாது. துக்க சங்கிலியை உடைக்கவும் முடியாது, சுக சங்கிலியை நீட்டவும் முடியாது. காரணம் என்னன்னா அந்த ரெண்டு சங்கிலியுமே உங்களுடைய கற்பனை. ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுடைய வாழ்க்கை இல்லை, அது என்ன, கற்பனை. கற்பனையில் கிரியேட் பண்ண பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா, முடியாது. இப்போ உங்கள் எதிரி முன்னாடி இருந்தான்னா அவனை வெட்டிடலாம், அடிச்சிடலாம், தீர்த்திடலாம், ஏதாவது பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் எதிரி முன்னாடி இருக்க மாதிரி நீங்கள் பயந்து நடுங்கிக்கிட்டு ராத்திரியில் ஏதோ ஒரு நிழல் பார்த்துட்டு கத்தி எடுத்து டாய் டூ அப்படின்னு சுற்றி சுற்றி அடித்து எல்லாம் வித்தையும் காமிச்சிங்கன்னா கடைசியில் என்னதான் ஆகும், உங்களை தான் வெட்டிப்பீங்க, இல்லை டயர்டாகி கீழே விழுந்துருவீங்க. கத்தி சுற்றுற வேகம் மாதிரி என்னாகும், கத்தி உங்கள் மேலே தான் அடிச்சிரும், இல்லை டயர்டாகி கீழே விழுந்துருவீங்க. இப்போ அதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லாத எதிரியோட உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டாய் உன்னை என்ன பண்ணுறம் பாடுறா, உன்னை விடுறதில்லடா இன்னைக்கு அப்படின்னு கத்தி சுற்றி விளையாடிட்டு இருக்கீங்க. உங்கள் மனம் எல்லாம் ஆழமாக புரிஞ்சுக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் வளம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மனம் தான். அது புரியுதா, புரியுது இல்லையா? அப்போ உங்கள் மனம் எப்படி இயங்குதுன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் எல்லாமே, இல்லையா? வெளியிலிருந்து ஒரு துக்கம் கிடையாது, உள்ளேருந்து வர்றது தான். மூணாவது விஷயம், மனசு இப்படி தான் இருக்குது, ஒன்று துக்கச்சங்கிலியாக உங்களை பார்க்குறீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, சுகச்சங்கிலியாக பார்க்குறீங்க. துக்கச்சங்கிலியை உடைக்க முயற்சி பண்ணாலும் துக்கம்தான், சுகச்சங்கிலியை நீட்ட முயற்சி பண்ணாலும் ரெண்டுமே நடக்காது. காரணம் என்னன்னா ரெண்டுமே உங்க கற்பனை. துக்கச்சங்கிலியும் கற்பனை, சுகச்சங்கிலியும் கற்பனை. கற்பனையா இருக்கிற ப்ராப்ளத்தோட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்களே உங்களை டயர்டாக்கிப்பீங்க. இப்ப அதே தான் பண்றீங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு எதிரியை உள்ள உருவாக்கி அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருந்து சாயந்தரம் ஆச்சுன்னா டயர்டாகி படுத்துக்கிறது. இல்லைப்பா நான் பெரிய வேலை பண்ணிட்டேம்மா இன்னைக்கு. தமிழ் ஒரு பழமொழி தெரியுமா, நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லையாம். உண்மை அதுதான், ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் நமக்கு என்ன, நிற்க நேரம் இருக்காது. லைஃப் ப்ரொடக்டிவிட்டியே இல்லாமல் வாழ்வோம், டைரக்ட் கான்ட்ரிபியூஷனே இருக்காது ஆனால் பிஸியாக இருப்போம். பிஸி வித்தவுட் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸும் நடந்திருக்காது ஆனால் ஹோல் டே பார்த்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிலப்பா, ஆனால் என்னமோ பண்ணிகிட்டே இருக்கிறேன்ப்பா, டைமே இருக்க மாட்டேங்குதுப்பா. இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு பக்கத்துலேருந்து யாராவது அக்கௌண்ட்ஸ் எடுத்தால் ஒன்றுமே இருக்காது, ஆனால் காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரே பிஸியாக இருப்பீங்க, என்னதான் நடக்குதுன்னே தெரியாது. இது வேற ஒன்றும் இல்லை, இந்த இல்லாத எதிரியை உருவாக்கி உள்ள அவங்கள்ட சண்டை போடுறதுக்கே டைம் சரியாக போயிடுது. அவங்க கூட விளையாடுறதுக்கும் அவங்க கூட சண்டை போடுறதுக்குமே என்னாச்சு, வாழ்க்கை சரியாக போயிடுது. துக்கச்சங்கிலியை கிரியேட் பண்ணி ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையே டிப்ரெஷன் தான், டிப்ரெஷனில் தான் இருந்தீங்க, துக்கம்தான் அப்படின்ற ஒரு சங்கிலியை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நியூஸ் பேப்பரை புரட்டும் போது கூட அந்த துக்கம் கொடுக்குற நியூஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிரைட்டாக கண்ணில் தெரியும், இங்கே வா இங்கே வான்னு உங்களை கூப்பிடாது. இல்லை உண்மையிலே பாருங்கள், நீங்கள் வேறு எதுவுமே கண்ணில் படாது, அது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணில் படும். வயிறு பசிச்சா மட்டும்தான் சரணவன் ஹோட்டல் போர்டு தெரியும், இல்லைனா எத்தனை தான் அந்த ரோடு வழியாக போனாலும் அந்த போர்டு தெரியாது. பாருங்கள், பசி எடுத்தால் தான் என்ன சரணவன் ஹோட்டல் போர்டு தெரியும். துக்கத்தை வாங்கணும் அப்படின்னு வாழ்க்கையே துக்கம் தானே, நீங்கள் அந்த ஒரு கான்செப்ட்லேயே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, துக்கத்தை மட்டும்தான் உள்வாங்குவீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஒருத்தரை அவமரியாதை பண்ணி துக்ககரமான விஷயங்களை எழுதுகிற செய்திகள் தான் பாப்புலர் ஆகுது. பாருங்கள், 2500 பேர் ஆன்மீக விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்து 4 நாள் உட்காந்து தியானம் பண்ணாங்க அப்படின்ற நியூஸ் பாப்புலர் ஆகவே ஆகாது. இதெல்லாம் பாப்புலர் ஆகவே ஆகாது பாருங்க, ஏன்னா இதுல ஒருத்தருக்கும் துக்கம் இல்லை,
இல்லை இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இதுவே ஒரு பத்து பேர் சேர்ந்து ரோட்டில் கற்று கத்துன்னு கத்துனீங்கன்னா அந்த நியூஸ் என்ன ஆகும்? ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. மனித மனத்தோட அமைப்பு அதை தெரிஞ்சுக்க மக்கள் விரும்புகிறாங்க. சின்ன கதை, துறைமுகத்தில் ஒரு கப்பலில் சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக அரேஞ்ச் ஆயிருந்தது. புது நிருபர் ஒருத்தர், அவரை செய்தி சேகரிக்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் அதான் ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டு. போயிட்டு திரும்பி துக்கத்தோடு வந்தாராம். எடிட்டர் கேட்டாராம், என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு போனேன் சார், இந்த சுதந்திர தின விழா பற்றி நியூஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அங்கே போனால் இன்றைக்கி பார்த்து அந்த கப்பலில் ஓட்ட பிரச்சனையாக கப்பல் முழுகி போச்சு, ஃபங்க்ஷனே கேன்சல் ஆகிடுச்சு. எடிட்டர் சொன்னால், ஐயா இதான் என் பெரிய நியூஸு, சுதந்திர தினம் நல்லபடியாக நடந்திருந்தால் கூட அது என்ன நாலு காலம் தான் எழுதுவோம், இது என்ன ஃப்ரண்ட் பேஜில் போட வேண்டிய நியூஸு. காரணம் என்னன்னா, துக்கத்தை நாம் அனுபவிக்கின்றோம், செரிஷ் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்கள், எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், அதே விபத்து, கொலை, கொள்ள, கற்பழிப்பு, இதே தான். ஊர் மாறி இருக்கும், பேர் மாறி இருக்கும், அவ்வளவுதான். கலைஞ்சான் போலூரில் தாலுக்கா சங்கம் திருவண்ணாமலை திண்டிவனம் வானம் ஊர் மாறி இருக்க போகுது, அவ்வளோதான். பேர் மாறி இருக்க போகுது, ஆனால் நியூஸ் அதே தானே. ஆனால் நாம் என்ன பண்ணுறது, அதைத்தான் ஒரு வரி விடாமல் உட்காந்து, லைஃபே இப்படித்தான் பாத்தியா உலகம் போகிற போக்க. ஆனால் அந்த செரிஷ் பண்ணுற, என்ஜாய் பண்ணுற நெகட்டிவிட்டி பாருங்கள், வெறும் டீ குடித்தா ருசிக்காது, போண்டாவும் கூட பத்தாது. ஒரு ஒரு தட்டு நிறைய நெகட்டிவிட்டி இருந்தால் தான் உள்ளே போகும். டீயோடு சேர்ந்து ஒரு பத்து பேர் தலையை திங்கிற நியூஸ் பார்த்தியா, இந்த ஆள் ஊழலில் மாட்டிக்கிட்டான். எதையுமே கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள் உட்காந்து என்ன பண்ணுறது, இந்த துக்கச்சங்கிலியை வளர்த்துக்கிட்டு அதை செரிஷ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த மெமரிஸையே எடுத்து செரிஷ் பண்ணுறோம். இந்த மெமரிஸை எடுத்து செரிஷ் பண்ணுறதே லைஃப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் சொல்கிறது உண்டு, இல்லை இல்லை சாமி நாட்டு நடப்பு தெரிய வேணாமா அப்படின்னு. ஓ, நாட்டு நடப்பு தெரிஞ்சு நீங்கள் தான் நாட்டை திருத்த போறீங்களோ, அதை பார்க்க வேண்டியவங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க பார்த்துக்கிறாங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்களேன். இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அப்படியே நீங்கள் நாட்டை மாற்றிட்டீங்களா? நீங்களும் சேர்ந்து துக்கமானத்தர் வேற ஒன்றும் நடக்கலை பாருங்கள், வேற ஒன்றும் நடக்கலை. அதாவது நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களால கிரியேட் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நெகட்டிவிட்டியை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் கெட்டார்கள் அப்படின்ற நியூஸ் காதில் விழாமலே பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாக நெகட்டிவிட்டியை சாப்பிடாதீங்க, நெகட்டிவிட்டியை என்டர்டெயின் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டியை என்டர்டெயின் பண்ணும்போது என்ன வரீங்க, அதை அட்ராக்ட் பண்ணுற ஒரு எனர்ஜியாக நீங்கள் மாறிடுறீங்க. நெகட்டிவிட்டியோட சேனல் சென்டராக மாறிடுறீங்க நீங்கள். அப்போ என்ன ஆகுறீங்க, உங்கள் லைஃப்லேயுமே நெகட்டிவிட்டியையே எதிர்பார்க்குறீங்க. நெகட்டிவிட்டி நடந்தால் தான் உங்களுக்கும் ஒரு லைஃப் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு எக்ஸைட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னப்பா போர் அடிக்குது, ஒரு பத்து நாளாக ஒரு ப்ராப்ளம் வரல, ஏதோ ஒரு வேக்கோமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால் இதை தேடுற நபர்களாக மாறாதீங்க, அழுந்து புரிஞ்சுக்கோங்க. துக்கச்சங்கிலி, நம்மளை அறியாமலே நாம் துக்கச்சங்கிலியை நம்ம வாழ்க்கையில் வளர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். வயலன்ஸு, நெகட்டிவிட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலம் கட்டாயம் உங்களால் எதுவும் உலகத்தை பண்ணிட முடியாது. உங்களை காப்பாற்றிக்கோங்க. இது எல்லாமே நேரடியாக நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளுகின்ற துரோகங்கள். ஏன்னா இதை தான் லைஃபோட செட்டாக ட்ரெண்ட் பண்ணுவீங்க, லைஃபோட ட்ரெண்டாக செட் பண்ணுவீங்க, லைஃபோட ட்ரெண்டாக நீங்கள் இதை தான் செட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அழுந்து புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப அழகா சங்கரர் சொல்றாரு, ஆகார சுத்தையோ ஸ்மிருதி சுத்திகி. உண்ணுகின்ற உணவு தூய்மையாக இருந்தால் நினைவு தூய்மையா இருக்குன்னு சொல்றாரு. அது வெறும் வாய் வழியா சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்ல, கண் வழியா சாப்பிட்ற சாப்பாடு, காது வழியா சாப்பிட்ற சாப்பாடு. கண் வழியா சாப்பிட்ற சாப்பாடு என்ன, உங்க டிவி, நியூஸ் பேப்பர். காது வழியாக சாப்பிட்ற சாப்பாடு என்ன, நீ கேட்குற செய்திகள். இதெல்லாமும் தூய்மையாக இருந்தால் தான் நினைவு தூய்மையாக இருக்கும்.